ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான கேப்சா ஆன்டி டைப்பிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் நான் லைவாக கேப்சா ஆன்டி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஜாப்பில் ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப்சா நீங்கள் டைப் பண்ணாலே போதும், பர் டேக்கு 500 மேலே ஈஸியாக வின் பண்ண முடியும். அண்ட் என் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் எந்த பேமெண்ட்டுக்கும் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ்அவே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000 டோட்டலாக 6000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வின் பண்ணுறவங்களோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் டேட்டா இந்த பேஜுக்குள்ளே ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லா வெயின் பண்ணிட்டுக்கிறாங்க. வாங்க நம்மளும் இந்த வெப்சைட்டில் ரிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இங்கே வரைக்கும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, டைப் கேப்சாஸ் அண்ட் கெட் பெய்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேப்சா டைப் பண்ணி என்பற மாதிரியும், பிடிசி ஆட்ஸை கிளிக் பண்ணி என்பற மாதிரியும், வீடியோஸை வாட்ச் பண்ணி என்பற மாதிரியும், ஒரு சில மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை ப்ளே பண்ணி என்பற மாதிரியும், ஆஃபர் வாட்ச்சில் சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி என்பற மாதிரியும், இது போல் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணி என்பதற்காக நிறைய ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதிலெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி என்பலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது நம்ம ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற சின்ன சின்ன கேப்சாஸ் அண்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாலே போதும், இன்ஸ்டன்ட்டாக நம்ம அக்கௌண்ட்க்கு வித்ரா பண்ணிக்க முடியும். இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சா டைப் பண்ணியும், வெப்சைட்டை விசிட் பண்ணியும், சர்வேஸை கம்ப்ளீட் பண்ணியும், கேம்ஸை ப்ளே பண்ணியும் ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணி பண்ணவங்களுக்கு இது வரைக்கும் 16,644 US பேமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதுவும் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி பண்ணவங்க நல்ல ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. வாங்க நம்மளும் இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி பண்ணலாம் அப்படி இது பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆம்னியாட்டி ரோபோட் கேப்சர் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்டாப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க வாங்க, இது ஒரு நம்பர் 1 ஆன்லைன் ரிவார்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதில் என்னென்ன டாஸ்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல் லாகின் பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு இந்த ஆம்னியாட்டி ரோபோட் கேப்சர் வெஃபை பண்ணிவிட்டு இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதே போல் விபிஎன்ஆர் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் இது போல் ஒர்க் பண்ணி பண்ணிக்கிறான மெயின் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் ஃபேசட் ஜாப்பில் மேனுவல் ஃபேசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் நமக்கான ஆன்டிபாடிங் ஆர்டரில் கேப்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10, 7, 9 இது போல் கேப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்சா கிளிக் பண்ணாலும் இங்கே விசிபிளாகிட்டு இருக்கிற கேப்சாவை நம்ம கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும். 10, 7, 9 ஃபஸ்ட் இந்த 10 கேப்சா கிளிக் பண்ணாலும் 2+8, 10 இந்த கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 7 கேப்சா கிளிக் பண்ணாலும் 6+1, 7 இந்த 7 கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9 கேப்சா கிளிக் பண்ணாலும் 3+6, 9 இது போல கால்குலேட் பண்ணி இந்த 9 கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன்டிபாடிங் ஆர்டர் கேப்சா சால்வ் பண்ணதும் இந்த ஐமே ஹியூமன் கேப்சா சால்வ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கேப்சா கிளிக் பண்ணதும் நமக்கான பிக்சர் கேப்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சரில் மேலே கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்ட்டான பிக்சரை நம்ம சால்வ் பண்ணணும். இதில் எந்த கேப்சா ஃபாரஸ்ட் ரிலவெண்ட்டாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்த அனிமலை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். அதே போல் இதுலேயும் ஃபாரஸ்ட் அனிமலை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த அனிமல் கேப்சா சால்வ் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கேப்சா சால்வ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த கலெக்டிவாக ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நமக்கு 25 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 25 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடி யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது போல் ஆன்டி பைலிங் ஆர்டரில் லெட்டர் கேப்சா கொடுத்துருப்பாங்க, லயன், ஃபாக்ஸ், டாக் இது போல் லெட்டர் கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டருக்கு மேட்சான கேப்சா நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இந்த லைன் கேப்சா ரிலவெண்ட்டான இந்த லைன் கேப்சா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபாக்ஸ் கேப்சா ரிலவெண்ட்டான இந்த ஃபாக்ஸ் கேப்சா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாக் கேப்சா ரிலவெண்ட்டான இந்த டாக் கேப்சா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆன்டி பைலிங் ஆர்டர் கேப்சா சால்வ் பண்ணதும் இந்த ஐமே ஹியூமன் கேப்சர் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த கேப்சரில் மேலே கொடுத்துக்கிற பிக்சருக்கு ரிலவெண்ட்டான இமேஜஸை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் விங்ஸ் இருக்கிற அனிமல்ஸை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேலே கொடுத்துக்கிற பிக்சருக்கு ரிலவெண்ட்டான கேப்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த கலெக்டிவாக ரிவார்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் நமக்கு அந்த 25 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 25 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கேப்சா வரக்கு சம் டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே அனதர் ஏனிங் மித்தையில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே மெனு பேரில் சார்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சார்லிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்குள்ள தருவீங்க. இதில் பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணுறக்காக நிறைய லிங்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த லிங்க்கை எல்லாம் ஜஸ்ட் இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆடிட்டே இருக்கும். 250 டோக்கன், 200 டோக்கன், 200 டோக்கன், 185 டோக்கன், 165 டோக்கன், 150 டோக்கன், 150 டோக்கன், 175 டோக்கன், 200 டோக்கன். இது போல் ஒவ்வொரு டாஸ்க்கும் நல்லா பே பண்ணிக்கிறாங்க. வாங்க இதில் எப்படி ஒர்க் பண்ணி என்பில்ல அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ஐம்நேட்டி ரோபோட் கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும். அவ்வளோதான் நமக்கான 150 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 150 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க அனதர் டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் கிளிக் ஏ டு கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கான செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் கிளிக் ஏ டு வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃபைனலாம் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் கெட்லிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நமக்கான 150 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 150 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க அந்த டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும், அதுக்கான காயின் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும். அண்ட் இந்த ஆட் வெப்சைட்டில் எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக ஆட்ஸ் விசிபிள் ஆகுதோ அது போல் ஏர்னிங்ஸும் நமக்கு அதிகமாகும். அண்ட் முக்கியமாக இந்த ஆட் வெப்சைட்ல எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல விசிபிள் ஆகிற ஆட்ஸை நீங்கள் விசிட் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கான காயின் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும். அவ்வளோதான் நமக்கான 150 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 150 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஏர்னிங் மெத்தேட்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மோர் ஆப்ஷன்ல பிடிசி ஆட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பிடிசி ஏர்னிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் பாருங்க ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய டாஸ்க் கொடுத்துக்கிறாங்க. 70 டோக்கன்ஸ், 70 டோக்கன்ஸ், 70 டோக்கன்ஸ், 40 டோக்கன்ஸ், இது போல் ஒவ்வொரு டாஸ்க்கும் நல்லாவே பே பண்ணிக்கிறாங்க. அதுவும் அவங்க கொடுத்துக்கிற செகண்ட்ஸில் இந்த கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஏட்ஸை விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆடிட்டே இருக்கும். வாங்க இந்த டாஸ்க்கில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த கோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த ஐமே ஹியூமன் பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணுங்கள். இதில் மேலே கொடுத்துக்கிற இமேஜுக்கு ரிலவெண்ட்டான பிக்சரை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போல் நம்ம கேப்சர் சால்வ் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம கேப்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக இந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நமக்கான 70 டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 70 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க அனதர் டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்சா விசிபிள் ஆகும். அண்ட் இது போல் கேப்சா செல் பண்ணுறக்கும் வெப்சைட் விசிட் பண்ணுறக்கும் ஏட்ஸ் கிளிக் பண்ணுறக்கும் எதுக்கு நமக்கு பே பண்ணுறாங்கன்னா இங்கே சைடில் விசிபிள் ஆகிட்டுக்கிறேன். ஏட்ஸ்லேருந்து வர சம் கமிஷன் அமௌண்ட்டை சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்ணுறாங்க. இதனால தான் இதில் குறிப்பிட்ட சின்ன சின்ன டாஸ்களுக்கும் நல்லாவே பே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது ஏட்ஸ் அதிகமாக வரும். எவ்வளோக்கெல்லாம் ஏட்ஸ் அதிகமாக வருதோ அது போல் உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். அவ்வளோதான் இங்கே பாருங்கள் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஐமே ஹியூமன் பிக்சர் கேப்சர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் மேலே கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ரிலவெண்ட்டான பிக்சரை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம கேப்சர் கம்ப்ளீட் பண்ணதும் ஃபைனலாக இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கான 70 டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. குட் ஜாப், 70 டோக்கன்ஸ் ஹேஸ் பின் ஆட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இது போல் ஒர்க் பண்ணி ஏற்பட்ட பேமெண்ட்டை எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் ஒர்க் பண்ணி ஏற்பட்ட பேமெண்ட்டை வித்ரா பண்ணுறக்காக மேலே வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணும்போது இது போல் ஒரு பேஜுக்கு வந்துருவீங்க. இதில் பாருங்கள் நீங்கள் வித்ரா பண்ணுறக்காக நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துக்கிறாங்க. பிட் காயின், லைட் காயின், டோஜ் காயின், ட்ரோன் காயின், பேபால், பேயர், யூபிஐ, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இது போல் யூபிஐ மெத்தட், பே யூனியர், ஸ்கில், பைனான்ஸ், வெப்மெனி, இது போல் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம ஒர்க் பண்ணி ஏற்பட்ட பேமெண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது போல் யூபிஐயில் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணி ஈஸியாகவே வித்ரா பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் பேபாலில் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கான பேபால் அட்ரஸை செலக்ட் பண்ணி இதில் ஏட் பண்ண மட்டும் ஈஸியாகவே பேபால் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பேபால் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது போல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக இதில் ஒர்க் பண்ணி பேமெண்ட்டை
பேபால் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்து நீங்க ஃபேசட் பே கரன்சி வித்ரா பண்ற மாதிரி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டோஜ் காயின் வித்ரா பண்ற மாதிரி இருந்தா, டோஜ் காயின் செலக்ட் பண்ணணும். இதுல பாருங்க, நான் கேப்சா என்ட்ரி பண்ணியும், ஏட்ஸ் கிளிக் பண்ணியும், வெப்சைட் விசிட் பண்ணியும் ஏன் பண்ண டோக்கன் காயின் விசிபிள் ஆகுது. இந்த டோக்கன் காயினோட டோஜ் காயினோட வேல்யூ இங்க விசிபிள் ஆகுது. இந்த டோஜ் காயினுக்கு நம்ம கரன்சி படி எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்க வாங்க, நான் ஏன் பண்ண டோஜ் காயினுக்கு நம்ம கரன்சி படி 521 ரூபீஸ் நான் பர் டேல ஏன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், நீங்க வித்ரா பண்றதுக்காக உங்களோட வாலெட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது உங்களோட ஃபேஸ் அப்பே வாலெட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இந்த அட்ரஸ் எங்கிருந்து எப்படி எடுக்கணும்? நீங்க ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் வித்ரா பண்றதுக்காக இது போல உங்களுக்கான ஃபேஸ் அப்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட ஃபேஸ் அப்பே அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபேஸ் அப்பே அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எப்படி ஃபேஸ் அப்பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது போல டீடைல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸ் அப்பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக அதில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் வித்ரா பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் ஃபேஸ் அப்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும், இது போல பிட் காயின், எத்திரம், டோஜ் காயின், லைட் காயின், டிஜிபைட், இது போல ஃபேஸ் அப்பே காயின்ஸ் விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் எந்த காயினில் வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த காயினை செலக்ட் பண்ணி அதில் டெபாசிட் ஆப்ஷனில் ஃபேஸ் அப்பே அட்ரஸ் விசிபிள் ஆகும். அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இந்த ஃபேஸ் அப்பே வாலெட் அட்ரஸில் பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஐமே ஹியூமன் பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். ஈஸியாக இதில் லேன் பண்ண மாட்டேன், ஃபேஸ் அப்பே டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் டிஸ்டர்ப் பண்ணும்போதும் யாருக்கு இங்கேயும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணும். இது போல இந்த சேனலில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணி கூடிய லேட்டஸ்ட் ஆன்லைன் மணி ஏடிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க.